என்னடா சொல்றீங்க ரொம்ப மோசமா ஆமாக்கா அப்படி என்னடா பண்ணாங்க அவங்க அது வந்து வந்து டேய் சொல்றா வந்து போயின்னுட்டு அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா எங்களோட நோட்டீஸை பாதிக்கு மேலே எடுத்து அவங்க வாய் பர்சு வாயில் அள்ளி 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 ரொப்பிட்டாங்க என்ன பாப்பா சொல்ற ஆமாக்கா நீங்க வெளியில போயிட்டு வர்றதுக்குள்ள என்னோடய பிளேட்டில் இருந்த பாதியை அங்கிட்ட திரும்பி பாரு உங்க அக்கா வருதான்னு சொல்லிட்டு நாங்கள் திரும்புகிற டைமிங்கில் எடுத்து உங்கள் பர்ஸ் வாயில் அள்ளி அள்ளி ரொப்பிட்டு இருந்தான்னு கொடுத்துட்டு போயிட்டாங்க திரும்பி நாங்கள் தட்டை பார்த்தா தட்டில் கோழி குறைக்கிற மாதிரி ரெண்டு நூடில்ஸை போட்டுட்டு போயிட்டாங்கக்கா பாவமே பிள்ளையே இன்ன வரைக்கும் சாப்பிடாம பட்டினியாக கிடக்குங்க நம்மளும் வெளியில நம்ம ஃப்ரெண்டு கூப்பிட்டாலும் போயிருக்க கூடாதுட்டு இந்த பொம்பளைய நம்பி இப்படி பண்ணி பிடிச்சி பாரு இன்னும் எப்படி இருப்பாங்க ஏண்டி ஏ ஆமடி நந்து ஏ ஆமடி என்னாலேயே இதை நம்ப முடியாட்டி இப்படி இல்லாம இருப்பாங்க பச்சை பிள்ளைகளுக்கு வச்சிருந்ததா அல்லையோ வாயில போட்டு போயிருக்கு இந்த பொம்பளை அத்தி என்ன அம்மா வேற காணாம் வரட்டும் இன்னைக்கு அம்மா என்னம்மா தங்கப்பட்டு ஏ சர்மி என்னாச்சு பிள்ளைய வந்தோடனே இப்படி கொராவி போயிருக்குங்க என்னடி நடந்துச்சு நீங்களும் பேனம் முடிச்சுட்டு இருக்கீங்க அம்மா என்னத்தம்மா சொல்ல இந்த நூலாம் படைக்கு வேற வேலையே இல்லையம்மா அதை ஒரு ஆடு நம்பி எங்ககிட்ட விட்டுட்டு போனேல அது என்ன பண்ணி வச்சிருக்க தெரியுமாம்மா உங்களுக்கு ஏட்டி அப்படி என்ன பண்ணாங்க அம்மா அது பண்ணதை மட்டும் சொன்னோன்னு வச்சுக்க உங்களுக்கே சாக்கா இருக்குமா என்ன சாரு சொல்ற சித்தி பிள்ளைகளுக்கு வச்சிருந்த நூடுல்ஸ் அப்புறம் அந்த ஜிப்பு வாய்க்குள்ள அள்ளி போட்டுட்டு போயிருச்சோம் ஜித்தி என்ன நூலா என்னடி சொல்ற இப்படி அசைஞ்சா பிள்ளை அப்பயிலருந்து அப்போ பட்டினியை முன்னாடி கொடுக்குங்க நூடுல்ஸே சாப்பிட்டா பசைச்சிருக்கும் பிள்ளைகளுக்கும் நாங்கள் பாதறி போய் ஓடி ஆரோம் அந்த நூடுல்ஸையும் அழித்துட்டு இருக்கான ஆத்தி ஆத்தி பிள்ளைகிட்ட பிடிக்கமான சொல்லுவேன் நான் அப்போ கூட நம்ப மாட்டேன் இப்படி இல்லாம இருப்பாக புள்ளியட்ட போய் வாங்கி சாப்பிட போறாதுன்னு நினைச்சேன் இப்ப தானது இது நம்ம வீட்டுல வந்துறத பாத்துட்டு நான் நம்ப மாட்டேன் அவளை நம்பி விட்டுட்டு போனே இப்படி நம்பிக்கை தர மாட்டாளே பிள்ளைல பட்டினியா ஆக்கி விட்டாளே காலையில ஆறு முஞ்சில முடிச்ச தெரியல இந்த மாதிரி நடந்துருச்சு இந்த மனசே வேலைக்கு போன காண அம்மா நாங்க கூட சாப்பிடாம தம்பிக்கும் தங்கச்சிக்கும் சாப்பிடுட்டும் நிறையா வச்சுட்டு நாங்கள் வெளியில போயிருந்தோம்மா அதுக்குள்ளே இந்த வேலை பார்த்துருக்கோமா இந்த நூலாமடா மேடம் உங்களை முதல் போடணும் போய் எங்கே போச்சு அறிவு புள்ளையில சாப்பிட விட்டுட்டு நீ வெளியில போய்க்கானே அப்படி என்ன உங்களுக்கு வெளியில் போய் ஃப்ரெண்டுகளோட ஆட்டை கேட்குது புள்ளைய பாரு எப்படி பாட்டு நீ காலையில காலையில் அவன் ஆட்டை கறி கூத்து பண்ணிட்டேன்னா நீயே ஒருத்தையை விட்டுட்டு போயிருக்கோமே கூட இருப்போம்ல விட்டுட்டு போனோம் பார்த்துன்னு இப்போ பாயை திறந்துட்டு உட்காந்துக்காராம் உங்களால அந்த பச்சை தாங்க மாட்டேன் பசி ஏம்மா போமா எங்களுக்கு நானே பச்சைக்குது நாங்களே பசியை தாங்கிட்டு தங்கச்சி தம்பியும் நல்லா சாப்பிட்டு இருக்கட்டும்னு பண்ணோம் இப்படி பண்ணிட்டு போகும் அந்த பர்சு வைனா என்ன நினைச்சேன் சரி இப்போ பேசிக்கிட்டே இருக்காமா உடனே சாப்பாடு செய்யும்மா வரும்போதாச்சும் ரெண்டு பொருட்டா கட்டிட்டு வந்துருக்கலாம்லம்மா ஆமாம்மா நீ ஏதாவது வாங்கிட்டு வருவேன்னு நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம் தெரியுமா ஒன்றுமே வாங்கிட்டு வராமல் பாழப்ப கொடுத்துட்டேன் சாருவும் பெட்டு வேற வச்சிருந்தோம் அம்மா பொருட்டா வாங்கிட்டு வரணும்னு அவன் சொன்னான் நான் வடையாவது வாங்கிட்டு வரணும்னு நான் சொன்னேன் இப்படி ஒன்றுமே வாங்கிட்டு வராமல் ரெண்டு பேத்துக்கு பல்பை கொடுத்துட்டியம்மா ஏட்டி அந்த கூத்த நான் என்னென்னு சொல்லுவேன் ஏதுன்னு சொல்லிவேன் இவன் பண்ண கூத்த உங்களுக்கு தெரியுமாட்டி நான் காசு எஸ்டாத்தான் வச்சுருந்தேன் உங்கள் அப்பே கேட்குறப்பக்கதான் எடுத்து எடுத்து கொடுக்கலாம் காசை பூரா அவனே முடிஞ்சு வச்சுக்கலான் கொடுக்குற காசை நான் பந்தூஸ் பண்ணி வச்சா அறக்கில் கடி போதும் முடியும்னு சொன்னால் ரெண்டு குழா வேணும்னு சொன்னேன் நான் எஸ்டாத்தையும் காசு கொடுத்து விட்டேன் அப்போங்காரங்க கொடுக்க வேண்டிய கடனை இவளையே வாயை விட்டுட்டு அந்த கறிக்கடைங்க அரங்கிட்ட பரசு தெரியுமா பரசு மாமா தெரியுமான்னு சொல்லி வாயை அவன் அவன்கிட்ட கடனை கொடுத்துட்டு வந்திருக்கான் எல்லா காசையும் காலி பண்ணிட்டு வந்தது பத்தாதுன்னு இப்போ ஆஸ்பத்திரிக்கு வேற நான் கடை வாங்கிட்டு கூட்டிகிட்டு போனேன் அப்போ நான் எதை நீ வாங்கி வர்றது நல்ல வேலை ஞாபகப்படுத்துனீங்க ஏட்டி இவ்வளோ அடிச்சா தண்ணி அடங்குவான் பேசாமல் போனோமா கறியை வாங்கினமா இல்லாமல் பரச தெரியுமா ஒரசு தெரியுமா கேட்டது இதெல்லாம் அவளுக்கு தேவையா ஏட்டி சும்மா இருந்தவளை சுரண்டி டீ நீங்கள் தெரியுமா ஸ்டார்ட் எங்கள் அம்மாவை அடிச்சிங்களா தான் அவங்க அடங்குவாங்க ஸ்டார்ட் பண்ணுங்க ஏண்டா நீலாம் ஒரு பெத்த பிள்ளையாடா ஆமாம் பெரியமாவே கஷ்டப்பட்டு காய்ச்சி வச்சிருக்காங்க அது பூரா வாங்கிட்டு போய் வேஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டிங்க இப்போ பாருங்கள் உங்களால் தான் நாங்கள் பட்டினியாக கிடக்கும் ஏதாச்சும் வாங்கிட்டாலும் வந்திருப்பாங்க பெரியம்மா எல்லாத்தையும் காசு பூரா தாழ்ச்சிட்டு வந்துட்டேன் போமா ஏடி சாரு இன்னைக்கு சித்தி காலி ஆமா டி நல்ல சித்தி இன்னைக்கு அடி வாங்கி சாவா போதுப்போம் நல்ல இன்னைக்கு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும் நம்ம வீடு கலக்கலாம் ஏட்டி நீங்களா பிள்ளைலாட்டி சித்தியாக அடிக்க போகிறோவா சிரிச்சுக்கிட்டு அம்மாட்டா சித்தி தெரியாம பண்ணிடுச்சு அடிக்காதீங்கன்னு நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு பார்த்தா சேர்ந்து ஒத்து ஊதுறீங்க ஒத்து ஏட்டா ஏன்னா புள்ளையெல்லாம் பித்த தாயவா அடிக்க விட்டு வேடிக்கை பாக்குற அடிக்க போதையா நம்ம பெரியம்மா அடிக்காத பெரியம்மான்னு சொல்லுவீங்கன்னு பார்த்தா நல்லா ஸ்டார்ட் பண்ணி விடுன்ற எனக்கு தெரியாதுப்பா நீ பண்ணதுக்கு வாங்கி கட்டிக்க அதுக்கு நான் என்ன பண்ணுவேன் இப்போ உங்களுக்கு பசிக்காதே இனி அடிக்கணும் எங்கள் அக்கா கதி என் கூட சண்டை போடணும்

கால வேற அடிபட்டு இருக்கேன்னு பாக்குறேன் இனிமே அது சூதான மயிறு என்னத்தையா கூத்து பண்ணிட்டு வந்து என்கிட்ட அடி வாங்காத சொல்லிடு பெத்த பிள்ளைலாடா நீங்க அடிக்கிறா பாத்து சீச்சு குடிக்கீங்க உங்களுக்கு சந்தோஷமா எங்க பெரியமா உனா இப்ப என்ன அடிச்சு மூஞ்சி வீங்கியா போச்சு சும்மா தானே டச் பண்ணுச்சி அதுக்கு எது கழுவுரா கரெக்டா சொன்ன தம்பி ஆமா அம்மா அடிச்சது அப்படியே பலா பலான்னு விழுந்துச்சு பாரு சும்மா தொட்டு பார்க்குது தங்கச்சி ஏ நல்ல சீன போடுது அம்மா ஏன் என் கண்ணை வீங்கணும்னு வேற உங்களுக்கு ஆசை இருக்கா உங்களை அம்மா சும்மா சொன்னோம்மா பெரியம்மா உங்களை என்ன அடிக்கவா போகிறாங்க சும்மா தொட்டு தானம்மா பார்த்தாங்க சரிம்மா இப்போ என்னம்மா ஆசையப்போகிறேன் எனக்கு பார்த்து அம்மா அப்பா அதான் பேங்க் அக்கௌண்ட்டில் பணம் போட்டு வச்சிருக்கலாம்ம்மா அதை அனுப்பி கூட சொல்லுமா ஏடிஎம்மில் போய் எடுத்துகிட்டு வரோம் நாங்கள் எடுக்கு தேவையில்லாம நம்மளே வாயை கொடுத்து வாங்கி கட்டிக்கணுமா அந்த ஆளுக்கு தெரியாமல் இருக்கிறதையும் எனக்கு சந்தோஷம்னு கிட்ட இருக்கேன் நீ வேற சும்மா இருட்டி தேவையில்லாம வாயை கொடுத்துட்டு நம்மளே வாங்கி கட்ட வேணும் இருக்கிறத குடிப்போம் இன்னைக்கு நம்மளுக்கு கிடைச்சதே இந்த சுடுதஞ்சின்னு நினச்சிட்டு போவமே எதுக்கு தேவையில்லாம நம்மளை ஆ போய் பிரச்சனையை திரும்ப வளர்க்கணும் நாளைக்கு உங்க அப்படின்ற சொல்லி நீங்க என்ன வேணாலும் கேட்டு வாங்கிக்கோங்க இப்ப கேட்டீங்கன்னா அந்த ஆள் ஏழு கிளாஸ் கொஸ்ட்டேன் கேப்போம் அதுக்கெல்லாம் சாரிடே சாரு தெரியாம பண்ணிட்டேன் சித்தி மக்களே அம்மா சரியான உங்களுக்கு வேலைக்கு போய் காசு நிறைய வந்துரும்ல அப்ப உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி தரேன் சாரி மன்னிச்சிருங்கப்பா தெரியாமல் செஞ்சுட்டேன் சித்தி அங்கே வாங்க மக்களே சித்தி ஒரு கறி வாங்க வாங்கியா தானே நாய்கிட்ட கறி வாங்கிட்டு வந்திருக்க நீ எதுக்கு இப்போ தேவையில்லாம பேசிட்டு இருக்க நீ வேலைக்கு போய் உங்களுக்கு சரியாக்கும் எங்கள் அப்பாட்ட கேட்டாலே எல்லாம் வாங்கி தருவாரு தான் வேணாம்னு சொல்லிட்டீங்க ம் அது வாங்கி தருவார் மக்களே இன்னைக்கு போன் பண்ணி ஏதாச்சும் கேட்டா காலையிலேயே அம்மா கேட்டதுக்கு வேலை இருக்குன்னு சொல்லிட்டாரு திரும்ப திரும்ப பேசுனோன்னா அவர் கோவம் ஆயிடுவார்ல அதனாலதான்ப்பா